மத்திய மலைநாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதாக நீர்த்தேக்கங்களின் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி காசல்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 34.4 கன அடியாக குறைவடைந்துள்ளதாக நீர்த்தேக்க பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது வான்பாயும் மட்டத்தை விட குறைவு எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் அந்த பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்த போதும் அது நீர் நிறைய போதுமானதாக இல்லை எனவும் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொடரும் இந்த நிலைமையினால் காசல்ரி நீர்த்தேக்கத்திலிருந்து நீரை பெறும் விமல சுரேந்திர, லட்சபான மற்றும் பொல்பிட்டி ஆகிய நீர்த்தேக்கங்களில் நீர்மின் உற்பத்தி குறைவடைந்துள்ளது. இதன் தாக்குதலால் கலனி கங்கையின் நீர்மட்டம் குறைவடையும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் அதனால் அந்த கங்கையின் நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துவோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதால் நீர்நிலைகளில் அடிப்பகுதியில் உள்ள பல கட்டிடங்கள் படிப்படியாக வெளிப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு புறம்பாக நாட்டின் சில பகுதிகளில் மின்சார துண்டிப்பை மேற்கொண்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போதைய நாட்களில் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் மாத்திரமே மின்சார துண்டிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நேரத்தை மீறி சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவுக்கு எதிராக T20 தொடருக்கான அணியில் பானுக ராஜபக்சவை இணைத்துக் கொள்ளுமாறு கோரி இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்திற்கு முன்பாக இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. உடற்தகுதியின் அடிப்படையில் பானுக ராஜபக்சவை அணியிலிருந்து நீக்கியது நியாயமற்றது என்று போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். பானுக ராஜபக்சே 2 கிலோமீட்டர் உடற்தகுதி பயிற்சியை முடித்தார். ஆனால் தேவையான தோல் மடிப்பு நிலையை அடைய தவறியதால் இந்தியாவுக்கு எதிரான தொடரில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. இதேபோல இந்த விவகாரம் இன்று பாராளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது.